வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனவோலை கொழுக்கட்டை. இது வந்து நெல்லைக்கு சிறப்பு கொழுக்கட்டைங்க. இது நெல்லையின் சிறப்பு கொழுக்கட்டை. ஏன்னு சொல்றேன்னா, நீங்க சிட்டியில வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சாதாரண கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க. நம்ம விதவிதமா நீங்க நிறைய கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க. அதே போலதான் இந்த கார்த்திகை தீபத்துல வந்து இந்த கொழுக்கட்டை வந்து பனவோலை கொழுக்கட்டை வந்து எல்லாருடைய இல்லத்திலையும் செய்வாங்க. இப்ப வந்து அதை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு பதப்படுத்தியது. நான் போன வீடியோலயே வந்து கொழுக்கட்டைக்கு சிகப்பு கொழுக்கட்டைக்கு சொல்லியிருப்பேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏலப்பொடி அரை ஸ்பூன், சுக்குப்பொடி அரை ஸ்பூன், அரை கப் துருவின தேங்காய், வெல்லம் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இது முக்கியமாக தேவையானது பனவோலை. இது வந்து பனவோலை குருத்து, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு இது இருக்குங்க. இப்போ வந்து பனவோலையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பனவோலையை வந்து நீங்கள் ஒத்த ஒத்தையாக பிரிக்கக்கூடாது, ரெண்டு இதுவாக நீங்கள் பிரிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதுவாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னா, இந்த 1-2 இந்த ரெண்டாவது பாகத்தில் தான் நம்ம இங்கே கட் பண்ணணும். பார்த்துக்குங்க, கையில் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஏறத்தாழ வரும், அதனால சிசரில் வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் தான் வந்து இந்த கொழுக்கட்டை மாவை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து நான் வந்து வெல்லத்தை வந்து பொடிச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சூடு பண்ண போகிறேன். எதுக்கு சூடு பண்ணுறோன்னா, அதில் இருக்க அழுக்கில் நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். முதல்ல இப்போ கொஞ்சம் நல்லா கரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டுற போகிறோம். வடிகட்டிட்டு திரும்ப நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வடிகட்டினா நீங்கள் பார்க்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற அழுக்கில் நல்லா வந்துட்டு. இப்போ வந்து கடாயை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம சூடு பண்ண வெள்ளத்தை இதில் ஊற்றுறேன். இது பாகுலாம் எடுக்க வேண்டாம். இதை அப்படியே ஊற்றிட்டு லேசாக கொதி வர நேரத்தில் நம்ம வச்சிருக்கிற மாவை அதில் போடணும். கொஞ்சம் லேசாக கிண்டி விடுங்க. கிண்டி விடுற நேரத்தில் அதில் ஏலப்பொடி, சுக்குப்பொடி, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது இந்த பதம் வந்து 1.5 கப் மாவுக்கு 1 கப் வெள்ளை தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். நெய் ஊற்றிட்டு அப்போவே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நீங்கள் அதில் தேங்காய் பூ சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து 1 1/4 கப் போடணும். விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயை வந்து துருவாமல் இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அது வந்து அந்த கொழுக்கட்டை கடித்து சாப்பிடும் போது இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியாயிடும். நம்ம எடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் வந்து கடையில் வாங்கின மாவு இல்லை, வீட்டிலே பதப்படுத்திய மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்க பதத்துலேருந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி முடிச்சது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபில்லிங் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இந்த பதம் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அதசமாக பதம் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் லேசாக கையில்
நெய், இங்க நெய்யை ஊத்துறேன் நான். நெய்யை கொஞ்சம் கையில தடவிக்குங்க. தடவிட்டு மாவை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாம வரும். அதுக்கு தான் இப்போ எடுத்துக்குங்க. இந்த பனை ஓலையை நம்ம ஏற்கனவே நம்ம கழுவி வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு இதுவை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஒத்த இதுவா இருக்கக்கூடாது. அந்த இதுல இந்த நடு பாகத்துல தான் நம்ம வந்து இந்த மாவை வைக்க போறோம். இப்போ உள்ள மாவை வச்சாச்சு. வச்சு முடிச்ச உடனே ஃபிளாட்டன் பண்ணிடுங்க. ஃபிளாட்டன் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஓலையை, அதை வந்து இப்படி நம்ம மூடிடணும். மூடிட்டு ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா நூல் வச்சு லேசாக கட்டிடுங்க. எதுக்குன்னா வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கட்டிட்டு நம்ம ஆவியில் அவிக்கணும். இப்போ பனை ஓலையில் வந்து நம்ம மாவையும் வச்சாச்சு, கயிறு போட்டும் கட்டியாச்சு. இப்போ வந்து இதை வந்து 10 நிமிஷம் வந்து ஆவியில் அவிக்க போகிறோம். எங்களோட வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு பனை மரத்தோட இதெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க அதையெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸ்டீமர்ல வைக்கிறேன் நானு. அப்படி ஸ்டீமர் இல்லைன்னா உங்க வீட்டுல இட்லி பானை இருக்கும்ல அதுல கூட நம்ம அவிச்சுக்கலாம். 10 நிமிடம் போதும். மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஆவி வர நம்ம அவிக்கணும். அவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அதை வந்து இந்த பனை ஓலையில வந்து கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பிரிச்சு காட்டி சுவைச்சு காட்டுறேன். நீங்களும் உங்க வீட்டுல இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து திருநெல்வேலியோட ஸ்பெஷல். இப்ப கொழுக்கட்டெல்லாம் வெந்துட்டு இப்ப எப்படி பிரிப்பதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த நூலை பிரிச்சிடுங்க. பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை, பனை ஓலை கொழுக்கட்டை உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து வெல்லம் போட்டது. நான் பிரித்து காட்டுறேன். இது சின்ன ஓலையாக இருந்தது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுலேயும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா ஒட்டாமல் அழகாக நம்ம கையில் வந்துடும். இப்போ நம்ம பார்த்தது வந்து வெள்ளை பனை ஓலை கொழுக்கட்டை. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பனை வெள்ளை கொழுக்கட்டை. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஓலை வச்சு நான் அந்த மாவை வந்து ஃபில் பண்ணி நான் செய்திருக்கிறேன். இப்போ பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த ரெண்டு ஓலை, அதாவது நான் சொன்னது முதல்ல வந்து ஒரு ஓலையில் வந்து எடுத்து நம்ம பண்ணது, இது ரெண்டு ஓலை வச்சு நான் செய்திருக்கிறேன். இந்த பனை ஓலை கொழுக்கட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கும். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நாங்கள் எங்களோட வீடியோவில் வந்து பனையோட சிறப்புலாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.